இப்படியெல்லாம் கூட நடக்குமா என்று யோசிக்கக்கூடிய அளவுக்கு வட மாநிலத்தின் நிலை இருந்து கொண்டிருக்கிறது. ஆம், உத்தரப்பிரதேச மாநிலத்தில் வியாபாரம் செய்யும் வணிகர்கள் தங்களின் கடைகளுக்கு முன்பாக தங்களின் பெயரை கட்டாயமாக குறிப்பிட வேண்டும் என்று பாஜக அரசு உத்தரவை பிறப்பித்திருக்கிறது. அதாவது அப்துல்லா கடை, ஸ்ரீனிவாசா கடை என்று குறிப்பிட்டிருக்க வேண்டுமா? சாதாரண தள்ளுவண்டியில் வியாபாரம் செய்யும் நபரும் தனது பெயரை பலகையில் எழுதி தொங்கவிட கட்டாயப்படுத்துகிறது காவல்துறை. இதற்கு காரணம் என்னவென்றால், காவடியின் நேரத்தில் சுமார் 5000 கோடிக்கு வணிகம் நடைபெறுவதாக கூறப்படுகிறது. இந்த வணிகத்தில் மத பாகுபாடு காட்டி இஸ்லாமியர்களின் வியாபாரத்தை கெடுக்க வேண்டும் என்பதுதான் இவர்களின் நோக்கம். பெயர் பலகையை எழுதி தொங்கவிடாத வணிகர்களை பாஜகவின் குண்டர்கள் மிரட்டக்கூடிய காட்சிகளும் வெளியாகி கொண்டிருக்கிறது. இந்த விஷமத்தனத்தை புரிந்து கொண்ட உச்சநீதிமன்றம் இந்த விவகாரத்தில் தலையிட்டு, வியாபாரிகள் யாரும் தங்களது பெயரை வெளிப்படுத்த வேண்டிய அவசியம் இல்லை, ஓட்டல்கள் நடத்தக்கூடிய வணிகர்கள் வேண்டுமானால் சைவமா அசைவமா என்பதை மட்டும் வெளிப்படுத்தினால் போதும், பெயரை எழுதச் சொல்லி காவல்துறை யாரையும் கட்டாயப்படுத்தக்கூடாது என்று பாஜக ஆளும் உத்தரப்பிரதேசம், மத்திய பிரதேசம் மற்றும் உத்தரகண்ட் அரசுகளின் தலையில் கொட்டி உத்தரவை பிறப்பித்திருக்கிறது. அது மட்டுமல்லாமல் வருகிற வெள்ளிக்கிழமைக்கு உள்ளாக இது குறித்து 3 அரசுகளும் விளக்கமளிக்க வேண்டும் என்று நோட்டீஸும் வழங்கியுள்ளது உச்சநீதிமன்றம். வாய்ப்பு கிடைக்கும் போதெல்லாம் மத பாகுபாடு காட்டும் பாஜக அரசுகள் இதற்கு பிறகாவது திருந்த வேண்டும். அவங்க எங்கே திருந்த போகிறாங்க இல்லையா? கடந்த 10 ஆண்டுகளாக RSS-ஐ கண்டுகொள்ளாதவர் தற்போது RSS-ஐ தவிர்த்து விட்டு தன்னால் வெற்றி பெற முடியாது என்பதை உணர்ந்த மோடிஜி மீண்டும் RSS-ஐ தாஜா செய்யும் வேலையில் இறங்கியுள்ளார். இந்திய விடுதலைக்கு பிறகு RSS அமைப்பு 3 முறை தடை செய்யப்பட்டது. அரசு ஊழியர்கள் RSS நடத்தக்கூடிய நிகழ்ச்சிகளிலோ அதன் நடவடிக்கைகளிலோ தன்னை ஈடுபடுத்தி கொள்ளக்கூடாது என்று 1966 அரசாணையும் வெளியிட்டது. அந்த அரசாணை 1970 மற்றும் 1980களில் புதுப்பிக்கப்பட்டது. இந்த நிலையில் ஒன்றிய அரசு இந்திய அரசின் பணியாளர் மற்றும் பயிற்சித்துறை அமைச்சகத்தின் மூலம் அந்த அரசாணையை தடை செய்யப்பட்ட அரசு ஊழியர்கள் பங்கேற்க கூடாது என்று இருக்கக்கூடிய அந்த ஜிஓவை தற்போது திரும்ப பெற்றிருக்கிறது. RSS நடத்தக்கூடிய ஷாகா உள்ளிட்ட அனைத்து நிகழ்ச்சிகளிலும் ஒன்றிய அரசின் அதிகாரிகள் பங்கேற்கலாம் என்ற ஒரு நிலையை ஒன்றிய பாஜக அரசு ஏற்படுத்தியிருக்கிறது. நாடு நல்லிணக்கத்துடன் இருக்க வேண்டும் என்று விரும்பும் அனைவரும் அதிகாரத்துவத்தின் வெளிப்படையான RSS மயமாக்கல் முடிவை எதிர்க்க வேண்டிய நேரம் வந்துவிட்டது. வேற்றுமையில் ஒற்றுமை காணும் இந்திய திருநாட்டில் சமூக ஒற்றுமையை குலைக்கிற வகையில் அடிப்படைவாத செயல்களில் தொடர்ந்து ஈடுபட்டு வரும் RSS அமைப்பில் அரசு ஊழியர்களை பணியாற்ற அனுமதிப்பது இந்தியாவின் எதிர்காலத்தில் மிகப்பெரிய ஆபத்தை அது விளைவிக்கும். 58 ஆண்டுகால தடையை ஒன்றிய அரசு தற்போது நீக்கியிருக்கிறது. தேசத்தந்தை மகாத்மா காந்தி அவர்களை படுகொலை செய்த நாத்துராம் கோட்சே RSS-னுடைய உறுப்பினராக இருந்தார். அவர் மகாத்மா காந்தியை கொலை செய்ய வரும்போது தன்னுடைய கையில் இஸ்மாயில் என்று பெயரை பச்சை குத்தி கொண்டு வந்தார். இதற்கு என்ன காரணம்? சமீபத்தில் அமெரிக்காவின் முன்னாள் அதிபரும் தற்போது அதிபர் வேட்பாளராகவும் இருக்கக்கூடிய டொனால்ட் ட்ரம்ப் பிரச்சார கூட்டத்தில் பேசி கொண்டிருந்த போது ஒருவர் துப்பாக்கியால் அவரை சுட்டார். அடுத்த வினாடியே அங்கிருந்த காவலர்களால் சுட்டவர் சுட்டு படுகொலை செய்யப்பட்டார். நாத்துராம் கோட்சேவும் அதே எண்ணத்தில் தான் காந்திஜியை துப்பாக்கியை கொண்டு சுட்ட அடுத்த நொடியே நாம் பாதுகாப்புக்கு நிறுத்தப்பட்டிருக்கிற காவலர்களால் அதே இடத்திலேயே சுட்டு வீழ்த்தப்படுவோம் என்று நினைத்தான். தன்னுடைய கையிலே இஸ்மாயில் என்று பெயரை பச்சை குத்தினான். உடனே காந்தியை கொன்றவன் ஒரு முஸ்லிம் என்ற ஒரு பொய்யை காட்டு தீ போல் பரப்பி இந்தியாவில் இருக்கக்கூடிய அனைத்து இஸ்லாமியர்கள் மீதும் பழியை போட்டு இந்தியாவின் மதக்கலவரத்தை தூண்டி முஸ்லிம்களை படுகொலை செய்வதுதான் RSS-இன் திட்டமாக இருந்தது. ஆனால் அதிர்ஷ்டவசமாக அவன் உயிரோடு விடுபட்டான். காந்தியடிகள் படுகொலை செய்யப்பட்ட செய்தி அறிந்த RSS நிர்வாகிகள் இனிப்புகளை வழங்கி கொண்டாடினர். RSS-இன் உண்மை முகத்தை இந்திய மக்கள் கண்டுகொண்டனர். அதை தொடர்ந்து RSS தடையும் செய்யப்பட்டது. அத்தகைய அமைப்பில் ஒன்றிய அரசின் அதிகாரிகள் சேரலாம், எந்த தடையும் இல்லை என்கின்ற அறிவிப்பு வெளியாகி இருப்பது
இந்திய மக்களை கடும் கோபத்தில் உள்ளாகி இருக்கிறது. இன்னும் இவர்கள் என்னவெல்லாம் செய்யப் போகிறார்கள் என்பதை நாம் பொறுத்திருந்து பார்ப்போம். நன்றி.